வணக்கம். இயற்கை மருத்துவத்துக்கு உங்களை வர இருக்கிறேன். இப்போ நம்ம இந்த இயற்கை மருத்துவத்தில் பார்க்கக்கூடிய டாபிக் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னாக்கா, ஆண்களுக்காக தான் முழுக்க முழுக்க இந்த மறைமுக பிரச்சனைகள் நிறைய பேர் கேட்குறீங்க. அந்த கேட்கக்கூடிய கேள்விகளும் பார்த்தீங்க அப்படின்னாக்கா பெரும்பாலும் ஒரே ரிலேட்டடாக இருக்குது, ஆனால் ஒரு சில விஷயங்கள் மாற்றம் அடையுது. இப்போ நம்ம பார்க்கக்கூடியதும் அதே இது தான். சமீப காலமாக இப்போ நிறைய பேர் நேரில் வந்தாலும் சரி, கேட்கக்கூடிய கேள்விகள் ஃபோனில் கேட்குறதும் சரி, மெயிலில் கேட்கக்கூடிய கேள்விகளும் சரி, என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னாக்கா, என்னுடைய அந்த ஃபோர் ஸ்கின் வந்து ரிமூவ் ஆகலை, இதுக்காக நான் உங்களுடைய ஒரு வீடியோ பார்த்தேன், அதை நான் ட்ரை பண்ணிட்டேன், ஆனால் அது ரிமூவ் ஆயிடுச்சு, இப்போ நான் கொஞ்சம் ஃப்ரீயாக இருக்கேன், நல்லா இருக்கேன்றீங்க. இன்னொரு ஒரு சில பேர் என்ன சொல்கிறீங்கன்னாக்கா, அந்த ஃபோர் ஸ்கின் எனக்கு வரல, பாதி தான் இருக்குது, இது நான் வந்து ஃபுல்லாக வந்து ரிமூவ் பண்ணிடலாமா அப்படின்னு நான் நினைக்கிறேன், அது எப்படி சார் நல்லதா அப்படின்னு கேட்குறீங்க. பல பேர் கேட்கக்கூடியதும் அதே தான் இருக்குது. இப்போ சமீபத்தில் ஒரு ரெண்டு மூணு பேர் கேட்கக்கூடிய கேள்விகள் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னாக்கா, நான் இப்போ அது ரிமூவ் பண்ணிவிட்டேன், ஆனால் எனக்கு முன்னாடி இருந்த மாதிரி இல்லை, முன்னாடி வந்து எனக்கு ரொம்ப நல்லா இருந்துச்சு, இப்போ வந்து ஒரு மாதிரியாக மறுத்து போன மாதிரி மண்ணு மாதிரி இருக்குங்க, எனக்கு வந்து எந்த ஒரு உணர்வும் இல்லை அப்படின்னு கேட்குறீங்க. நல்ல ஒரு விஷயம் புரிஞ்சுக்கோங்க, ஆண்டவன் படைப்பில் வந்து நம்மளுடைய உடல் உறுப்புகளுக்கு அது எங்கே என்ன தேவையோ அதை வந்து அவர் வந்து முழுமையாக நமக்கு எல்லாமே நல்ல முறையில் செயல்படுத்துறதுக்கு தான் கொடுத்துருக்காங்க. இதில் ஒரு சில பேருக்கு அந்த தோலானது முழுமையாக வெளியில் வராத அளவுக்கு அவங்க வந்து அதை பற்றி அவேர்னஸ் இல்லாமல் என்ன செஞ்சிருவாங்கனாக்கா எப்பயும் மாதிரி சாதாரணமாக இருப்பாங்க. ஆனால் ஒரு சில பேர் வந்து அந்த டீனேஜ் அட்டன் பண்ண பிறகு ஓகே, இந்த ஸ்கின் இந்த அளவுக்கு ரிமூவ் ஆகணும், ஃபுல்லாக வந்து எஜ்ஜு வரைக்கும் போகணும், க்ளோஸ் ஆகணும், ஓப்பன் ஆகணும்னு சொல்லிட்டு அதுக்குண்டான சின்ன சின்ன ரெமெடிஸ் பார்த்துட்டு அதை ரெக்கவர் பண்ணிடுறாங்க. இன்னும் ஒரு சில பேருக்கு அதை ரெக்கவர் பண்ண முடியலை அப்படின்னு சொல்லும்போது லோக்கலில் இருக்கக்கூடிய சர்ஜனை போய் பார்த்து அதுக்கு என்ன சொல்யூஷன் வேணுமோ அது பண்ணிடுறாங்க. ஒரு சில பேர் என்ன பண்ணிடுறாங்கனாக்கா அந்த ஸ்கின்னே ஃபுல்லாக வந்து ரிமூவ் பண்ணிடுறாங்க. இதை நல்லா ஒன்று புரிஞ்சுக்கோங்க, நம்ம அந்த ஃபோர் ஸ்கின்னுக்குள்ளே இருக்கக்கூடியது ரொம்ப சென்சிட்டிவான ஒரு ஸ்கின்னு. அந்த சென்சிட்டிவான ஸ்கின்ல வந்து நீங்கள் உங்களுடைய சாதாரண நல்லா விரலால் நல்லா வாஷ் பண்ணிட்டு லேசாக ஒரு தடவு தடவுனீங்கனாக்கா உங்களுடைய உணர்ச்சியை அடுத்த செகண்டே வந்து பிரெயின் வந்து என்ன செய்ய ஆரம்பிச்சிடும், தூண்ட ஆரம்பிக்கும். இப்போ அந்த ஃபோர் ஸ்கின்னை ஃபுல்லாக நீங்கள் ரிமூவ் பண்ணிட்டீங்க, ஒரு இன்டர்கோர்ஸ் பண்ணுறீங்க, ஒரு தாம்பத்தியத்தில் ஈடுபடும் போது அந்த இடங்களில் சென்சிட்டிவான ஒரு ஸ்கின்னும் இன்னொரு ஒரு சென்சிட்டிவான ஒரு ஸ்கின்னும் வந்து இன்டர்கோர்ஸ் நடந்துகிட்டு இருக்குன்னு சொல்லும்போது உங்களை உச்சக்கட்டத்துக்கு கொண்டு போகிறதுக்கு ஆரம்பத்திலருந்தே அது உச்சக்கட்டத்தில் தான் இருக்கும். ஆனால் அது ரிமூவ் பண்ணிட்டீங்க அப்படின்னு சொல்லும்போது அந்த இடம் மறுத்து போயிடும். அந்த மிருதுவான தோலானது மறுத்து போன பிறகு உங்களுக்கு கடைசியில் தான் உச்சக்கட்டம் அடைகிற மாதிரி இருக்கும், அது கூட அந்த அளவுக்கு உணர்வுகள் இருக்காது. கண்டிப்பாக இதை வந்து எல்லா ஆண்களுக்கும் தெரிஞ்சிருக்கணும். ஏன் அப்படின்னா பெரும்பாலும் வந்து என்ன பண்ணிடுறாங்கன்னா, என் ஃப்ரெண்டு பண்ணியிருக்காங்க, எங்கள் ஃபேமிலியில் பண்ணால் நல்லாயிருக்கும் அப்படின்றாங்க. இது முதல்ல நல்லா தெளிவுபடுத்திக்கோங்க, அது பண்ணுறது தவறில்லை, பண்ணலாம், ஆனால் அந்த சுண்ணத்துன்னு சொல்லக்கூடிய அந்த ஸ்கின்னை ஃபுல்லாக ரிமூவ் பண்ணுறீங்க பார்த்தீங்களா, அப்படி பண்ணும்போது ரொம்ப உணர்ச்சிகரமாக இருக்கக்கூடிய செயல்பாடுகள் குறைஞ்சி போயிடும், மறுத்து போயிடும். மறுத்து போயிடுச்சுனாக்கா உணர்வுகள் குறையும், உணர்வுகள் குறையும் போது நம்மளுடைய உணர்ச்சிகளும் குறையும், அப்போ இந்த வரைப்புத்தன்மை அப்படின்றது குறைவான தன்மையாக மாறும். அப்போ அந்த இடத்துல நல்ல முறையில் உங்களுக்கு அந்த உணர்ச்சிகள் லேசாக நீங்கள் உங்கள் கையெடுத்து லேசாக ஒரு நீங்கள் உங்களுடைய விரலால் ஒரு லைட்டாக ஒரு உராய்வு பண்ணும்போது உங்களுக்கு அடுத்த நிமிடமே அந்த இதுலேருந்து நேரடியாக மூளைக்கு கொண்டு போயிட்டு என்ன செய்யும், இங்கே வந்து ஏதோ ஒரு செயல்பாடு நடக்குது, அந்த செயல்பாடு நடக்கும்போது அடுத்த செகண்டே உணர்ச்சிகள் அதிகமாகி நம்மளுடைய ஆண் உறுப்பானது வரைப்புத்தன்மை அடையும். அப்போ இதை கொண்டு போய் நீங்கள் ரிமூவ் பண்ணிட்டீங்க அப்படின்னு சொல்லும்போது அங்கே என்ன ஆயிரும்னாக்கா மறுத்து போய் ஒன்றும் இல்லாமல் மண்ணு மாதிரி மந்துன்னு இருக்கும், அந்த இடம் மறுத்து போயிருச்சு. ஒரு குறிப்பிட்ட ஏஜுக்கு அப்புறம் ஏன்னா நல்ல ரத்த ஓட்டம் நல்லா இருக்கும்போது உணர்வுகள் வந்தவுடனே இங்கே உணர்ச்சி அதிகமாகி வரைப்புத்தன்மை வரும், ரத்த ஓட்டம் குறையுது, வயதாயிருச்சு அப்படின்னு சொல்லும்போது ஏற்கனவே இங்கே வயதாயிருச்சு, உடல் ரீதியாக பலவீனம் ஆகும்போது உணர்வுகளும் இருக்காது, அந்த இடங்கள்ல என்ன ஆகும் அப்படின்னு பார்த்தீங்கன்னாக்கா உணர்ச்சி குறைஞ்சி வரைப்பு இல்லாமல் போயிடும். அப்போ என்னைய பொறுத்த அளவுக்கு நான் வந்து அந்த தோலை முழுமையாக ரிமூவ் பண்ணுறது நல்லது அப்படின்னா கண்டிப்பாக அது வந்து நல்லது கிடையாது. ஏன்னா நீங்கள் அப்படி நான் சொல்லக்கூடிய அந்த விஷயங்கள் நான் ஏற்கனவே சொல்லியிருக்கேன், ஆண்டவன் பல விஷயத்துக்கு நம்ம உடலை நல்ல முறையில் எல்லா இன்பமும் அடையணும் அப்படின்னு சொல்லி தான் அங்கங்கே என்ன வேணுமோ அந்தந்த செயல்பாடுகள் நடந்து வச்சுருக்காங்க. அங்கங்கே என்ன வேணுமோ அந்த செயல்பாடுகள் இருக்கணும் அப்படின்னு சொல்லி அந்த நம்மளுடைய உடலை அமைச்சிருக்கு.
அந்த அமைப்புகளில் நம்ம போய் மாற்றங்கள் ஏற்படுத்தும் போது நமக்கு கண்டிப்பாக அதில் ஒரு குறைபாடு இருக்க தான் செய்யும். நான் ஏற்கனவே சொன்ன மாதிரி ரொம்ப ஒரு உணர்ச்சிகரமான ஒரு தோலை கொண்டு போயிட்டு அது மேலே ஒரு கவர் பண்ணுறாங்க, அந்த கவரை வந்து நம்ம ரிமூவ் பண்ணும்போது அந்த இடம் மறுத்து போகும், அந்த இடம் மறுத்து போகும்போது விறைப்புத்தன்மை குறையும், விறைப்புத்தன்மை குறையும் போது உணர்ச்சிகள் குறையும். நாளைக்கு ஒரு பெண்ணோட நம்ம வந்து தாம்பத்தியத்தில் ஈடுபடும் போது அந்த இடம் மறுத்து இருக்கும்போது அந்த அளவுக்கு அதிக வேகமான ஒரு உணர்ச்சியும் ஒரு விறைப்பும் இல்லாமல் குறைஞ்சி போகிறது காமனான விஷயம். அதுக்கு பதிலாக நம்ம என்ன செய்யணும் அப்படின்னாக்கா, எப்பயுமே அந்த தோளில் இருக்கக்கூடிய செயல்பாடுகளை முழுமையாக வெளியிலையும் உள்ளே போடுறதும் வெளியிலையும் தள்ளுற அளவுக்கு ஆயில்கள், அதாவது தேங்காய் எண்ணெயை போட்டு சின்ன சின்னதாக வந்து மூமெண்ட்ஸ் கொடுத்து அந்த ஸ்கின்னை வந்து நல்லா லூஸ் பண்ணி பின் தள்ளலாம். பின் தள்ளிட்டு நார்மல் நேரங்களில் முன்னோக்கி ஃபுல்லாக கவர் பண்ணிட்டோம் அப்படின்னு சொல்லும்போது அது நல்லா சென்சிட்டிவாகவே எப்பயுமே இருக்கும். அதை முழுமையாக ரிமூவ் பண்ண பிறகு உங்களுக்கு கண்டிப்பாக வந்து உணர்ச்சிகள் குறையும். ஏன்னா பல பேர் கேட்டிருக்கிறது சொல்லக்கூடிய விஷயங்கள் அதான், நான் அதை ரிமூவ் பண்ண பிறகு எனக்கு முன்னாடி இந்த மாதிரி இல்லை, நான் முன்னாடிலாம் லேசாக என்னுடைய விரலால் ஒரு சின்னதாக ஒரு இது பண்ணால் கூட உடனே எனக்கு உணர்ச்சி வரும், நல்லா விரைப்பு வரும், இப்போ மறுத்து போன மாதிரி இருக்கேன், எனக்கு அந்த அளவுக்கு உணர்ச்சியும் இருக்கிற மாதிரி தெரியலே அப்படின்றீங்க. அதுக்கு காரணம் அதுதான், முடிஞ்ச அளவுக்கு ஸ்கின்னை ரிமூவ் பண்ணாமல் அந்த ஸ்கின்னை லூஸ் பண்ணுறதுக்கு ஆயில் அப்ளை பண்ணிவிட்டு அதை ஃப்ரண்ட் அண்ட் பேக் கொண்டு போங்க. அந்த ஃபோர் ஸ்கின் ஆனது ஃபுல் எண்டு வர வரணும், திரும்ப ஃபுல்லாக கவர் ஆகி ஃபுல்லாக க்ளோஸ் ஆகணும். உணர்ச்சிகள் வர நம்மளுடைய தாம்பத்தியத்தில் ஈடுபடும் போது அந்த இடங்களில் ஒவ்வொரு நீங்கள் வைக்கக்கூடிய ஒவ்வொரு இடத்துலையும் உணர்ச்சிகளை தூண்டக்கூடிய நம்மளுடைய ஹார்மோன்ஸை அங்கே வந்து உற்பத்தி பண்ணுறதுக்கு என்ன செய்யுமோ அது செய்யும். அதை வந்து நீங்கள் மறுத்து போக வச்சுட்டிங்கனாக்கா கண்டிப்பாக வந்து உங்களுக்கும் ஒரு திருப்தி இல்லாமல் இருக்கும், கடைசி எஜ்ஜில் தான் அந்த இன்பம் முழுமை அடையிற மாதிரி இருக்கும். இல்லாமல் நீங்கள் அதை ரிமூவ் பண்ணணும் அப்படின்றது அவசியம் இல்லை. ஏன்னா பல பேர் சொல்கிறது தான், ரிமூவ் பண்ணுறது நல்லதா, ரிமூவ் பண்ணுறது நல்லதா, ரிமூவ் பண்ணாதீங்க. அந்த இடத்துல ரிமூவ் பண்ணாமல் ஆயில் அப்ளை பண்ணிவிட்டு அந்த ஸ்கின்னை முடிஞ்ச அளவுக்கு ஃப்ரீனஸ் கொண்டு வந்து ஃப்ரண்ட் அண்ட் பேக் நல்லா மூவ் ஆகிற மாதிரி நாள் பட ஒவ்வொரு மாதம் ரெண்டு மாதம் மூணு மாதம் நீங்கள் அதே அளவுக்கு செயல்படுத்திக்கிட்டே இருக்கும்போது அந்த ஸ்கின் என்ன ஆயிரும்னாக்கா கொஞ்சம் கொஞ்சமாக எல்லார்ஜ் ஆகிட்டு ஸ்கின் ஃப்ரீ ஆயிரும். ஸ்கின் ஃப்ரீ ஆயிடுச்சுன்னா நல்லா லூஸாக பேக் சைடும் ஃப்ரண்ட் சைடும் வர ஆரம்பிச்சிடும். அதுக்கப்புறம் உங்களுடைய தாம்பத்தியத்தில் எந்த ஒரு குறைபாடும் இருக்காது. அதை நீங்கள் ரொம்ப வந்து என்ன செய்யக்கூடாது, தொந்தரவு பண்ணும்போது கண்டிப்பாக அதனுடைய செயல்பாடுகள் மாறும். அந்த ஸ்கின்னை வந்து நீங்கள் ரிமூவ் பண்ணாமல் இருக்கிறது நல்லது. ஃபோர் ஸ்கின் நம்மளுடைய சாதாரண நிலையில் மூடியும், வரைப்புத்தன்மை வரும்போது அதை முழுமையாக பேக் சைடு போடுறது வந்து நம்மளுடைய தாம்பத்தியத்தில் ரொம்ப மேலும் மேலும் சிறப்பான ஒரு செயல்பாடு. நான் சொல்லியிருக்க கண்டிப்பாக உங்களுக்கு பிடிச்சிருக்குன்னு நினைக்கிறேன். யோசிச்சு பாருங்கள், அதுக்கு உண்டான செயல்பாடுகள் நல்ல முறையில் அதை வந்து ஸ்கின்னை வந்து நார்மலாக மூமெண்ட் கொண்டு வாங்க. நீங்கள் எதிர்பார்க்கக்கூடிய எந்த ஒரு விஷயமும் உங்கள் குறையில்லாத வாழ்க்கை கிடைக்கும். கண்டிப்பாக வந்து நான் சொல்லியிருக்க முயற்சி பண்ணி பாருங்கள். வணக்கம்.